எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே மார்க்கெட் வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய FOMC மீட்டிங், ஸோ ஃபெட் சேர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க யூஎஸ் உடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அண்ட் ரேட் கட் பற்றியான ஹிண்ட்டு. ஸோ இதை பற்றியான அறிக்கை வந்து வெளியிடும் போது தான், ஒரு பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவாக வந்து வெளியிடும் போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் மொமெண்டம் ஆகும். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஒன்று, ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி ஸ்டில் நோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் டேல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் டேல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டில் நோ இது அப்சைடு பிரேக் அவுட் ஆகல பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஹை 25,100க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே இந்த ட்ரெண்டு வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்டாக மாறும். ரைட் நோ ரெண்டு பொசிஷன், ஒன்று இந்த ரீடெஸ்டிங் ட்ரெண்டு பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங், செகண்ட் வந்து பாருங்கள் இந்த கேப் அப் பொசிஷனுக்கு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி எந்த இடத்துல இருக்கு பாருங்கள், 24,710 இருக்கா. ஸோ நம்ம வீடியோவில் கூட கிளியராக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், 24,750க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து அப்சைடு. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங்காக கூட மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகே, நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கிறதுனால திரும்பவும் கூட மார்க்கெட் வந்து கீழே பாலாகலாம். ஒன்லி திங்க் கன்ஃபர்மேஷன் தான், கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு மேலே 24,750க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது வரைக்குமே இந்த பிரேக் அவுட் வேலிடாக இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் ஹவர்லியில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இங்கேருந்து ரைஸ் ஆகுது இல்லையா, இது கரெக்டாக இதுக்கு அடுத்து இதில் கிளிக் பண்ணி பாருங்கள், இதுக்கும் இதுக்கு அடுத்த இதுலேயும் ஜாயின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த ஜோனில் வந்து நிற்குதா. ஸோ எக்ஸாக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் வந்து நிற்கும், இதுக்கும் இதுக்கும். நான் வச்சுருக்கிறது வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் நோ. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவைப்படுது, ஒன்று அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் 24,750க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், செகண்ட் வந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹவர்லி கேண்டிலாவது இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, டேலையும் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கணும், 1 ஹவர்லையும் ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ தட் வந்து மார்க்கெட்டை வந்து அப் சைட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அப்சைடு பிரேக் அவுட் ஆகலை. சேம் இங்கே பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹவர்லியில் ஸ்டில் நோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நியர்பைல ட்ரேட் ஆகுதா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஹவர்லியில் வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுதா, அப்சைடு மேலே பிரேக் அவுட் ஆனால் கூட அகெயின் புல் ட்ராப்னு சொல்லுவோம், ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா. அப்போ ஓவராலாக ஒரு மேஜர் டவுன் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு இது வந்து மேஜர் டவுன் ட்ரெண்டு, இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி 51,500க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ இல்லை ஒரு டே கேண்டிலோ இல்லை 4 ஹவர் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா வி கேன் கன்சிடர், வி கேன் கன்ஃபார்ம். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. சரி, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள், இந்த ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் லாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷனாக தான் பாட்டன்ங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஈவன் தோ இதில் வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதா.
ஸோ கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ரைஸ் ஆகும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து ரைஸ் ஆகலாம். 51,350 அண்ட் 51,500 மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸ்க்கு மட்டும் இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பொசிஷனலாக டே வைஸாக வரக்கூடிய ட்ரெண்டு ஸ்டில் நோ சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபின் நிஃப்டி வந்து இதே மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் ட்ரேட் ஆகுது. பாருங்கள், கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகுதான். சரி, இந்த டாப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ண உடனே மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. பாருங்கள், டே வைஸாக இன்னும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இன்ட்ராடேயில் டெம்பரவரியாக இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் மட்டும் நீங்கள் பை சைடு வந்து இருங்க. அதுவும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு அப்சைடு ரிவர்ஸல் ஆச்சுன்னா மட்டும் ஒரு ஷார்ட் பையிங் சைடு வந்து இருக்கலாம். ஃபைன், ஓவராலாக பொசிஷனல் ட்ரெண்டு வந்து ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது, பிரேக் அவுட் வந்து ஆகலை. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்குது. அண்டு ஃபார்மா செக்டார், இந்த ரெண்டு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் நாளைக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து டெவிஸ் லேப், இந்த ஸ்டாக் வந்து கவனிச்சு பாருங்கள். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணுவோம். கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்கா? ஸோ இந்த ஸ்ட்ராங் வந்து அப்சைடு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹை 5020 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து ஆரோ ஃபார்மா, அரவிந்த ஃபார்மா, இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. பாருங்கள், கண்டினியூஸாக வித்தின் 1480 வரைக்குமே அப்சைடு தான். ஸோ நாளைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அண்டு ஐடியில் வந்து சயன்ட், இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் பூனம் வாலா, இந்த கம்பெனி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், அவங்களுடைய அனாலிசிஸ்ஸு. ஓவராலாக வீக்லியிலே பார்த்தீங்கனாலும் இது பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்னைக்கு டே வைஸாகவும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட 380 ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீடம் ஃபைனான்ஸ், இது வந்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஃபைன், க்ரூட் ஆயிலை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த சைட்வைஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்டாக தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எஸ்டர்டே ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் ஆயிருந்தது, பட் அது நேரவான பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிருந்தது. இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகி மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபாலோ ஆகிருக்கு. இந்த கேப் ஃபில்லிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், எஸ்டர்டே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா, இந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கா. 1,6240-45 இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகலாம். 6,265 இந்த ஜோன் இன்னும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட இந்த ரெண்டு ஜோனில் இருந்தும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். 6,175 இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான், ஸ்டில் நோ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6,240, செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்களா, இது இங்கே உள்ள இங்கே உள்ள சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆகிடும், ஆக்ட் ஆகும். 6,350 அதே மாதிரி ஓவராலாக இங்கேருந்து வரக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்போது இது மேஜராக 6,350 மேலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்தால் கூட இந்த இடத்துல இருந்து அகெயின் செல்லிங் ப்ரெஷரில் கீழே ஃபால் ஆகும். நோட் பண்ணி பாருங்கள். Thank you all of you. Next video la paakala.